ஆக நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்கள் எங்களோடு இருக்கின்றார். தமிழ் துறையினுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மொழியியல் துறையில் மிக நீண்ட காலம் தொடர்ந்து இயங்கி வருகின்றார். தமிழ் துறையினுடைய தலைவராக இருந்தவர் தற்பொழுதும் வருகை தரு பேராசிரியராக இருக்கின்றார். அவருடைய சேவையை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்ற சண்முகதாஸ் அவர்கள், இப்பொழுது முக்கியமான ஒரு விஷயம், உலகளாவிய ரீதியில் உள்ள பல்கலைக்கழகங்களில் தமிழ் துறைகள் நிறுவப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் எழுகின்றன. இப்போ அமெரிக்காவில் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் தமிழ் துறை நிறுவப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுகிறது. மற்ற ஆக்ஸ்போர்டில் நிறுவப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுகின்றன. இதனுடைய பிரயோசனம் என்னவாக இருக்கும்? ஏனெனில் இப்போ இங்கே உள்ள பிள்ளைகள் தமிழை பல்கலைக்கழகம் அளவுக்கு அவர்கள் படித்து முன்னேறப் போகின்றார்களா, அல்லது தமிழை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நோக்கமாக இது? ஒரு காலத்தில் தமிழை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்ற ஆவல் மேலத்தேத்தவர்களுக்கு இருந்தது. அதன் அடிப்படையில் பெரிய பிரித்தானியாவில் உள்ள பல்கலைக்கழகங்களிலும் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவில் ஹைடல்பர்க் கொலோன் யூனிவர்சிட்டி இவற்றிலெல்லாம் தமிழ் கற்பிக்கின்ற தமிழை ஆராய்ச்சி செய்கின்ற நிலை இருந்தது. இந்த ஒரு ஓட்டம் நிலை திடீரென நின்றுவிட்டது. அதுக்கு என்ன காரணம் என்று நான் எனக்கு இப்போ சொல்ல முடியலை. திடீரென நின்றுவிட்டது. அதை மீளவும் தொடங்க வேணும் என்ற ஆவலும் அந்தந்த பல்கலைக்கழகங்களுக்கு இல்லாமலும் இருந்திருக்கின்றது. நல்ல உதாரணம், ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் ப்ரொஃபஸர் ஜார்ஜ் ஹார்ட் நீண்ட காலமாக இருந்தவர். அவர் இப்பொழுது ஓய்வு பெற்றுவிட்டார். ஆனால் அந்த ஓய்வு பெற்ற இடத்துக்கு ஒருவரை அவர்கள் இன்னும் நியமிக்கவில்லை. அதனாலே தான் பல அறிஞர்களும் செல்வந்தர்களும் தமிழ்நாட்டிலும் வேறு இடங்களிலும் உள்ளவர்கள் சேர்ந்து ஒரு அங்கே இந்த தமிழ் தவிசு மீளவும் அமைக்கப்பட வேண்டும், தமிழ் கற்பிக்கப்பட ஆய்வு நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ அந்த ஆய்வு இந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாவற்றிலையும் மீண்டும் நடக்க வேண்டும் என்று ஏன் நாம் எதிர்பார்க்கின்றோம் என்றால், தமிழ் ஒரு செம்மொழி. செம்மொழிகளுக்கு பல்கலைக்கழகங்கள் எல்லாவற்றிலுமே ஒரு துறை கட்டாயம் இருக்கும். எங்களுடைய பேராதனையில் உள்ள பல்கலைக்கழகத்திலே டிபார்ட்மெண்ட் ஆஃப் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் என்ற ஒரு துறை இருக்கிறது. லத்தீன், கிரேக்கம், அரபிக், சன்ஸ்கிருட். சன்ஸ்கிருட்டுக்கு தனித்துறை இருக்குது. ஆனால் இன்னொரு நாட்டிலேயே இப்போவும் இருக்குது, தனித்துறை இருக்கின்றது. இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் என்ன, அப்போ இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் ஆஃப் லாங்குவேஜஸ் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் என்று மேலத்தியத்திலேயோ சீனாவிலேயோ ஜப்பானிலேயோ தொடங்கினால் தமிழும் அதுக்குள்ளே ஒரு மொழி. 6-8 மொழிகள், ஆனால் அதில் 6 முக்கியமான செம்மொழிகள் என்று கொள்ளுகின்றார்கள். அந்த மொழிகளிலே தமிழும் ஒரு மொழி. ஆகவே ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் என்கின்ற துறையை தொடங்கலாம், அதற்குரிய மானியத்தை ஒரு அரசு வழங்க முன்வரும் என்றால் தமிழுக்கும் அங்கே வழங்கப்படும். அப்போ இது ஏன் தமிழ் இருந்தால் என்ன பிரயோசனம் என்று சொன்னால், அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் இந்த செம்மொழி மொழிகளை பயிலுகின்றவர்கள் மிக குறைவானவர்கள் தான். அவ்வளோ பெரிய அளவில் தமிழ் மொழியை எங்களுடைய நாட்டில் தமிழகத்தில் தனி மொழியாக அதை கற்கின்றது வேறு. புலம்பெயர் நாடுகளிலும் தமிழை 12 ஆண்டுகள் கற்கின்றது வேலை. ஆனால் தமிழை ஒரு ஆய்வு நிலையிலே அதை ஆய்வு செய்வதற்கும் அதை ஒரு உயர் மொழியாக கற்பதற்கும் உள்ள அதில் ஆவல் உடையவர்கள் சிலர் பெறுவார்கள். இவ்வாறு இங்கே புலம்பெயர் நாடுகளிலே தமிழ் கற்கின்ற எங்களுடைய இந்த அடுத்த 2வது 3வது தலைமுறையினர், அவர்கள் எல்லோரையும் நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம், அவர்கள் ஆய்வுக்கு தமிழ் ஆய்வுக்கு செல்வார்கள் என்று. ஆனால் ஒரு சிலர் அதிலே இந்த ஆய்வுக்கு விரும்பி வரக்கூடும். அப்படி வருகின்ற பொழுது அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும். அந்த வாய்ப்பினை கொடுப்பதற்காகத்தான் இதை தொடக்கிவிட்டால் சில வேளைகளில் நாம் எதிர்பார்க்கின்ற மிக குறைந்த அளவிலான அந்த அளவு சிலவளை கூடலாம்.
இப்படி வாய்ப்பு இருக்கின்றது. இதை என்றால் சில மாணவர்கள் இருக்கிறார்கள், சிலர் உலகத்தில் நாம் காணுகின்றோம், வெறுமனே உத்தியோகத்துக்கும் சம்பளத்துக்கும் என்று இல்லாமல் ஒரு ஆத்ம திருப்திக்காக ஆய்வு செய்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் ஒன்று. மற்றது, தமிழை இப்பொழுது ஆய்வு செய்து தமிழிலே உயர் பட்டம் பெறுவதனால சில நன்மைகளும் இப்பொழுது ஏற்பட்டு கொண்டு வருகின்றது. அவர்களுக்குரிய சில உத்தியோக வாய்ப்புகள் இப்பொழுது ஏற்பட்டு கொண்டு வருகின்றது. என்றால் ஊடகம்தான் அதுக்கு காரணம். ஊடக வாய்ப்புகளோ அடுத்த இப்போ தமிழகத்திலையும் இலங்கையையும் பொறுத்த அளவில் இப்போ தமிழ் மொழி மூலம் படிக்கிற பிள்ளைகள் அதிகமாக இருக்கின்றார்கள் என்று வைத்து கொண்டாலும் கூட ஆங்கிலம் பக்கம் சார்கின்ற பிள்ளைகள் தான் அதிகமாக பார்க்க முடிகிறது. நீங்கள் சொன்னது போல் உத்தியோக வாய்ப்புகளுக்காக. அப்போ இப்படி போய்கொண்டிருந்தால் இந்த இலக்கணம் இந்த இலக்கியங்கள் எல்லாம் தமிழ் சமூகத்தை விட்டு போய்விடும், அடுத்த தலைமுறையை விட்டு போய்விடும் என்ற ஒரு அச்சம் இருக்குதா? அப்படித்தான் பரவலாக பேசப்படுகின்றது. ஆனால் இப்படியான ஒரு நிலை தமிழ் மொழிக்கு முன்னரும் ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு காலத்தில் ஆங்கிலம் கற்கின்ற அந்த ஆங்கில மோகம் எல்லோருடையும் ஏற்பட்டது. இப்பொழுது கூட தமிழகத்தில் ஆங்கிலத்தை கலந்து தமிழ் பேசுகின்றவர்கள் தான் ஓரளவு மெட்ராஸ் சிட்டியை அடிப்படையாகும். ஆனால் கிராமங்களுக்குள்ளே சென்றால் அங்கே தமிழ் அப்படியா இல்லை. அதை வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு முடிவும் எடுக்க முடியாது. இப்பொழுது இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் ஒரு நிலைப்பாடு தோன்றியுள்ளது என்னென்றால் எல்லாரையும் ஆங்கிலத்திலே கற்க வேண்டும் என்கின்ற. அதனால் அங்கே யாழ்ப்பாணம் முழுக்க சிறு வயதிலிருந்தே ஆங்கில மொழியை கற்பிக்கின்ற ஒரு நிலைப்பாடு வந்துவிட்டது. அதை பிள்ளைன்னு நான் சொல்லவில்லை. ஆனால் ஒரு பிள்ளை தன்னுடைய ஐந்தாம் வகுப்பு வரையும் தன்னுடைய தாய்மொழியிலே கற்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த பிள்ளையினுடைய சொந்த சிந்தனை எண்ணம் இல்லாமல் போகும். அதுக்கு நல்ல உதாரணம் நாங்கள் தான், மீண்டும் எங்கள்கிட்ட தான் வருகின்றோம். நாங்கள் ஒரு சில விஞ்ஞானிகளை உருவாக்கி இருக்கிறோம். பேராசிரியர் துரைராஜா போன்றவர்கள், எலியசர் போன்றவர்களை உருவாக்கி இருக்கிறோம். ஆனால் நாங்கள் எங்களுடைய அந்த நாளையில் ஆங்கில மொழி மூலம்தான் கற்கின்றது, ஆங்கில மொழி மூலம் கற்றாத்தான் உயர் கல்விக்கு போகலாம், உயர் ஆய்வு செய்யலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருந்த காரணத்தினாலே, தாய்மொழியை முற்றாக கற்காத காரணத்தினாலும் எங்களிடம் ஒரு நல்ல விஞ்ஞானியையோ இல்லை நல்ல நோபல் பரிசு பெறுகின்ற ஒரு அறிஞனையோ நாங்கள் இன்னும் உருவாக்கவில்லை. இதுக்கு காரணம் அதுதான். புலம்பெயர் நாடுகளிலே நம்முடைய தமிழர்கள் போயிருக்கின்ற நாடுகளிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், சுவிட்சர்லாந்தில் சொல்லுகின்றார்கள், முதற்கண் உங்களுடைய தாய்மொழியை நீங்கள் பயிலுங்கள், அதுக்குரிய உதவிகளை நாங்கள் செய்கின்றோம் என்று அரசு உதவி செய்கின்றது. அதே மாதிரி கனடாவிலேயும் அதுதான் சொல்லப்படுகின்றது, தாய்மொழி கல்வி மிகவும் அவசியம். அந்த தாய்மொழி கல்வியை கற்பதன் ஊடாகத்தான் நீங்கள் உங்களுடைய பண்பாட்டை உணர்ந்து கொள்வீர்கள், உங்களுடைய பண்பாட்டை நீங்கள் பேணிக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கின்றது. அப்படி இல்லாட்டா நீங்கள் மாறி கனடியனாக இருக்கலாம் அல்லது சுவிஸாக மாறலாம். ஆனால் அப்படி எல்லாரும் விரும்புவதில்லை தானே. அப்போ இந்த நிலையில் நாங்கள் எங்களுடைய மொழி முற்றாக அழிந்து போய்விடும், இல்லாமல் போய்விடும் என்கின்ற எண்ணம் ஒரு காலத்தில் இருந்த நிலையில் நாங்கள் அதை வென்று வந்திருக்கின்றோம். அந்த வென்று வருகின்ற நிலை இங்கேயும் ஓரளவு ஏற்படும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. என்னவென்றால், அதை நிதர்சனமாக நான் காணக்கூடியதாக இருந்தது ஜெர்மனியிலே ஏறக்குறைய அந்த நாட்டிலே பிறந்து அந்த நாட்டு மொழியிலே உயர்கல்வியினையும் பெற்ற பிள்ளைகள் 12 ஆண்டு தமிழையும் கற்று ஏறக்குறைய 300 பேர் இப்பொழுது அங்கே உள்ள பள்ளிகளிலே கற்பித்து கொண்டிருக்கார்கள். அவ்வாறு அவர்கள் கற்பிப்பதனால ஒரு நன்மை, நான் அதை நல்லதென்று நினைக்கின்றேன். ஏனென்றால் எங்களிடம் இலங்கையிலிருந்து வந்த தாய்மார் அல்லது தகப்பன்மார் அவர்களுக்கு அந்த மொழிகள் தெரியாது. ஆனால் அவர்கள் கற்பித்து கொண்டிருந்தார்கள், அவர்கள் தான் இவர்களை உருவாக்கி விட்டிருக்கார்கள்.
ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பு என்னவென்றால், சின்ன பிள்ளையிலே அந்த பிள்ளை தற்செயலாக இடையிலே ஏதாவது விளங்கவில்லை என்றால் உடனே அந்த பிள்ளையினுடைய மொழியில் அதை விளங்கப்படுத்தி அந்த அந்த தடையை தாண்டி கொண்டு வரும். ஆனால் அதனால் அந்த மொழியிலேயே கற்பிப்பதென்றல்ல, அந்த மொழி எங்கே என்றால் அந்த பிள்ளைக்கு கஷ்டம் ஏற்படுகின்ற பொழுது உதவுகின்றக்குத்தான் அந்த மொழியை பயன்படுத்துகிற ஒழிய அதை ஒரு மீடியமாக அந்த அந்த மொழியூடாக கற்பிப்பதென்றல்ல. இப்போ அந்த வகையில் இந்த இந்த 300 ஆசிரியர்கள் எங்களுக்கு ஒரு பெரிய, நான் சொல்கிறேன்னா அது ஒரு முதுசம் உண்டு, ஒரு பிரசாதம். அப்போ அந்த பிள்ளைகளை நாங்கள் கற்பிக்கின்ற பொழுது கேட்பது விளக்கம் நீங்கள் என்ன செய்ய போகிறோம் உங்களோட பிள்ளைகளுக்கு என்ன, அவர்கள் எல்லோருமே அடித்து சொல்லுகின்றார்கள் நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு தமிழ் மொழியைத்தான் சொல்லிக் கொடுப்போம். அவர்களுடைய மொழி அவர்களுக்கு தெரியும், அவர்கள் அந்த வாழிட மொழியிலே கற்கப் போகின்றார்கள் அது தெரியும். ஆனால் அதே நேரத்தில் தமிழ் மொழியை பேசவும் அதை கற்பிக்கவும் கற்கவும் ஓரளவுக்கு ஒரு 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 ஒளி அதில் தெரியுது. அதுதான் என்னுடைய நம்பிக்கை. நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்மைதான். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இப்போ இலங்கை தமிழ் சமூகத்திற்கு ஆற்றிய பங்களிப்பு மிக அளப்பரியது. ஒன்று கல்வியல் ரீதியாக, மற்றது அரசியல் ரீதியாகவும் பல சந்தர்ப்பங்களில் சிந்தித்து வந்து கொண்டிருந்தது. பொங்கு தமிழ் போன்ற நிகழ்வுகள் மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுத்தின. தற்பொழுது எப்படி இருக்குது நிலவரம் அங்கே? இப்பொழுது ஒன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் முதல் தனிய தமிழ் மாணவர்களும் முஸ்லீம் மாணவர்களும் கற்கின்ற நிலை இருந்து கொண்டு வந்தது. ஆனால் இப்பொழுது சிங்கள மாணவர்களும் கற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், ஆங்கில மொழி மூலம் கற்பிக்கின்ற அந்த கற்பித்தல் இருக்கிற காரணத்தினால் யாரும் வந்து கற்கலாம், அதில் தடை சொல்ல முடியாது. ஆகவே அங்கே உள்ள விஞ்ஞான கற்கநெறி, மருத்துவ கற்கநெறி, வணிக முகாமைத்துவ கற்கநெறி, சட்டம், லா டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய 90 மாணவர்கள் இருக்கின்றார்கள். அதிலே 90% மாணவர்கள் சிங்கள மாணவர்கள் படிக்கிறார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலை அது பல்கலைக்கழக மானிய குழு அதை சார்ந்தவர்கள் தொடக்கத்திலிருந்தே அந்த நிலைப்பாட்டை இங்கே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் முதல் அதை செய்ய முடியாமல் இருந்தது. ஆனால் நான் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் நான் இருக்கின்ற பொழுதும் கிழக்கு பல்கலைக்கழகத்திலும் அந்த நிலைப்பாடு, ஏனென்றால் அங்கே வந்த அமைச்சர் அவர் சொன்னார், இது ஒரு தேசிய பல்கலைக்கழகம், இந்த பல்கலைக்கழகத்தில் எல்லாரும் கற்க வேண்டும். அது அவர்களுடைய அந்த அடிப்படையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் இப்பொழுது அந்த நிலைப்பாடு இருக்கின்றது. அது என்ன மாறுதலை ஏற்படுத்துது அங்கே? மாறுதல் என்ன, இப்போ இளைஞர்களுக்கு மத்தியில் இப்போ துவேச மனநிலை ஆரம்பத்தில் இருக்காது, என்ன மாணவர்களாக இருக்கும் அது இருக்காது. ஆனால் இப்போ என்ன நிலைமை இருக்குது அங்கே? இப்போ நான் படிக்கின்ற பொழுது பேராதன பல்கலைக்கழகத்திலே ஒரு மண்டபத்திலே நாங்கள் எல்லோரும் இருந்தோம், நாங்கள் ஒரு பிரச்சனையும் இருக்கவில்லை. அதே மாதிரி இங்கேயும் அந்த பிரச்சனை, ஒரு தடவை சிங்கள மாணவர்கள் இருந்த படித்து கொண்டிருந்தவர்கள், ஆனால் இடையில 1977 பிரச்சனை வந்த பொழுது நாங்கள் அவர்களை பத்திரமாக அனுப்பி வைத்தோம். அதன் பிறகு அந்த அந்த நிலைப்பாடு இல்லாமல் போய்விட்டது. ஆனால் இப்போ திரும்ப அவர்கள் வந்து படித்து கொண்டிருக்கார்கள். மாணவர்களை பார்த்தால் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது போல தென்படுகின்றது. ஏனென்றால் எல்லா வசதிகளும் இருக்குது அங்கே, அவர்களுக்கு இடையூறு செய்வதற்கு அங்கே எது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இடையிடையே அரசியல் சார்பான அல்லது வேறு சார்பான பிரச்சனைகள் வருவது போலவும் தெரிகின்றது. அப்படியான பிரச்சனை வறுமையோடு மற்றபடிக்கு நான் நினைக்கல, மாணவர்கள் என்று மாணவர்கள் மத்தியில் இப்படி ஒரு குழப்பங்களை ஏற்படுத்த வேணும் என்ற அந்த நிலைப்பாடு வராதுன்னு நான் நினைக்கின்றேன். என்றால் எல்லோரும் ஒன்றாக படிக்க வேணும் என்ற அந்த ஆவல் இருக்கும். அடுத்து வந்து தகுதி தொடர்பான பல விமர்சனங்கள், உபவேந்தர் நியமனம் மற்றும் பேராசிரியர்கள் நியமனங்களில் தகுதி இனம் தொடர்பான விமர்சனங்கள் வந்துருக்கு. அது என்ன சார் உண்மையா? தகுதி இனம் என்று சொல்வதற்கு இப்போ ஒரு துணைவேந்தருக்கு இப்பொழுதுள்ள நிலைப்பாடு என்னவென்றால், அந்த துணைவேந்தருடைய விண்ணப்பங்கள் ஒரு குழுவினால் பரிசீலிக்கப்படும். இப்போ நடந்து கொண்டிருக்கின்றது. பரிசீலித்து அவர்கள் இதில் யார் யார் தகுதியுடையவர்கள் என்ற ஒரு 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 அறிக்கை ஒன்று கொடுப்பார்கள். அது ரகசியமாக இருக்கும்.
பின்னர் அவர்கள் தங்களுடைய தகமையை நிரூபிப்பதற்காக அவர்களுடைய இலக்கு என்ன, அவர்களுடைய தொலைநோக்கு என்ன மாதிரி இருக்கின்றது, அவர்கள் என்ன செய்ய போகின்றார், என்ன செய்வார்கள் துணைவேந்தராக வந்தால் என்ற விடயங்களை பற்றி ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று அவர்கள் செய்ய வேணும். அதன் பின்னர் பல்கலைக்கழகத்தினுடைய கவுன்சில் இவர்களை தேர்ந்தெடுத்து 1, 2, 3 என்று அனுப்பும், ஜனாதிபதி அவரை நியமிப்பார். இதுக்கிடையில் அரசியல் தலையீடுகள் வரலாம், தவிர்க்க முடியாதது. இப்பொழுது இங்கே மாத்திரமில்லை, எல்லா நாடுகள்லேயும் இருக்கிறது. எல்லா நாடுகளும் தமிழகத்தில், இந்தியாவில், வேறு நாடுகள்லேயும் இருக்கின்றது. நான் நினைக்கல இங்கே பெரிய பிரித்தானியாவில் அப்படியான இருக்காது. ஓ, நாங்களும் கேள்விப்பட இல்லை. அப்படி அது விலை இலகுவாக இருக்கும். இது தவிர்க்க முடியாதபடி இந்த இடையூறு இடையிலே வரலாம். அப்படி வருகின்ற பொழுது நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. வந்ததை கண்டுகொள்ள வேண்டியது தான், வந்த வழி கண்டுகொள்ள வேண்டியது தான். அதனால தான் இந்த பிரச்சனைகள் சிலவேளை உண்டாகும். இல்லாவிட்டால் ஒரு துணைவேந்தர் உரிய தகமைகள் இவற்றையெல்லாம் பார்த்து தான் அவரை நியமிக்க முற்படுகின்றார். இப்போ தென்னிலங்கை அரசியலினுடைய ஆதிக்கம் இருக்குதா? தென்னிலங்கை அரசியல் இப்போ எல்லா அரசியலும் அங்கே ஆதிக்கம் செலுத்துகின்றது. இப்போ அந்த பிரச்சனை, அந்த பிரிவு இல்லை, எல்லா ஆதிக்கமும் அதுக்குள்ளே வந்து சேருகின்றது. ஏதோ ஏதோ ஒரு வழியில் வந்து சேரலாம். சமூக மாற்றம் தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இந்த இந்த சமூகத்தில் இப்பொழுது மாற்றங்கள் தென்படுகின்றன, இப்போ சமூகம் வழிதவறி போய்விடும் என்கின்ற அபாயம் இருக்கிறது என்ற குரல்கள் எழுகின்றன, அது சரியா? அது உண்மையில் இளையவர்கள் மத்தியில் தான் இந்த பிரச்சனை இருக்கின்றது. அது ஒரு பெரிய பிரச்சனை. ஓ, பெரிய பிரச்சனையாக தான் இருக்கின்றது. அதுக்கு காரணம், நாம் எங்களைத்தான் பிள்ளை சொல்ல வேணும், பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை சரியாக கவனிக்கவில்லை என்பதுதான் அர்த்தம். யுத்தத்துக்கு முதலும் இவ்வாறான பிரச்சனை இல்லையே. அங்கே வந்து இப்போ நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில், இப்போ என்னுடைய அனுபவத்திலையும் கூட, ஒரு ஊருக்கு எங்கேயாலும் ஒரு சண்டியர் இருப்பார், அவ்வளோதான் விஷயம். ஆனால் இப்போ வாள் எடுத்து வெட்டக்கூடிய அளவுக்கு 16, 15 வயது பிள்ளைகள் துணிகிறார்கள் என்றால் அது வெறுமனே பெற்றோர்களிடம் மட்டும் குற்றம் சொல்லிட்டு போகலாமா? பெற்றோர்கள் அந்த காரணம் என்னென்றால், இப்பொழுது பெற்றோர்களையும் குறை சொல்ல முடியாமல் இருக்கின்றது என்று அவர்களுக்கும் வேலைப்பழு, ஒவ்வொரு வகையான கஷ்டங்கள் இவையெல்லாம் இருக்கின்றன. ஒரு நீண்ட யுத்தம், நீண்ட பிரச்சனை நடைபெற்ற ஒரு மண்ணில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் ஏற்பட்ட மன வடுக்கள், தாக்கங்கள், மன உளைச்சல், உளைச்சல்கள் இவையெல்லாம் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் நீக்க வேணும் என்று சொன்னால், உண்மையில் அரசும் அந்த அரசு சார்ந்த நிறுவனங்களும், நிர்வாகஸ்தர்களும், அரசியல் சார்ந்தவர்களும் ஒன்றாக சேர்ந்து இதிலே அவர்கள் மும்முரமாக ஈடுபட வேண்டி வரும். என்னவென்றால், இப்படியான இடங்களில் நிறைய உத்தியோக வாய்ப்புகள் வரக்கூடிய, பல்வேறு வகையான தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நிறுவனங்களையும் அல்லது திட்டங்களையும் அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய வகையில் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களை வகுத்து செய்தால் நினைக்கின்றேன் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம். இப்போ யாழ்ப்பாணம் ஒரு அச்சம் நிறைந்த இடமாக தெரியுது, அப்படியா? நான் வெளியில் இருக்கிறவர்களுக்கு அது அந்த செய்திகள் வர வர அந்த மாதிரியான, ஆனால் இப்போ நாங்கள் அங்கே இருக்கிறோம் அப்படி ஒரு அச்சம் இல்லை. ஆனால் இந்த செய்திகள் கேள்விப்படுகின்றோம், நீங்கள் சொல்லுகின்ற செய்திகளை நாங்கள் கேள்விப்படவில்லை, கேள்விப்படுகின்றோம். அங்கே ஒன்று நடக்குது, இங்கே ஒன்று நடக்குது. உண்மைதான், இப்போ நாங்கள் செய்தியை பார்க்கணும். இப்போ நாங்கள் செய்தி வாசிக்கிற நேரம் ஒரு ரெண்டு பாலியல் வல்லுறவு சம்பவங்கள் அல்லது வாள்வெட்டு சம்பவங்கள் என்று சொல்லி வந்து கொண்டே இருக்குது. அப்போ அது இந்த இந்த நாடுகளில் நாங்கள் என்ன பொறுத்தவரையில் இந்த இளைஞர்களை நாங்கள் சரியான வழியில், சரியான முறையில் கவனிக்கவில்லை, சரியான வழியில் அவர்களை வழிநடத்தவில்லை. அந்த குற்றத்தை நாம் ஒவ்வொருவரும் ஏற்றே ஆக வேண்டும். ஏனென்றால் முதல் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி முன்னர் இருக்கவில்லை. இதற்கு காரணம் என்றால், ஒரு நீண்ட ஒரு 30 வருடங்களுக்கு கிட்டவாக பல்வேறு பிரச்சனைகள் இவற்றுக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து கொண்டு வந்திருக்கின்றோம்.
இந்த பிள்ளைகளும் அந்த காலங்களில் தான் பிறந்தவர்கள். அந்த பிள்ளைகளை முறையான வழியில் நாம் நடத்துவதற்கு சரியான வழிநடத்தல்கள் எங்களுக்கு கிடைக்கவும் இல்லை, பெரியவர்களாகிய நாங்களும் அதில் தவறிவிட்டோமோ என்று கூட எண்ண வேண்டி இருக்கின்றது. அதனை இப்பொழுதாவது உணர்ந்து நாங்கள் செய்ய முற்பட்டால் நாங்கள் ஒரு நல்ல வழியை கடைப்பிடிக்கலாம். ஓரளவுக்கு இப்போ உணர்ந்து கொண்டு வருகின்றார்கள். பாடசாலைகள், அரசியல் நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள், அரசியல்வாதிகள், இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த இதனை செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். மிக நன்றி சண்முகதாசர், நன்றி உங்களுக்கு. இந்த அகக்கண் நிகழ்ச்சியில் உங்களுடைய அனுபவங்களையும் மற்றும் சமூகம் தொடர்பான கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி, உங்களுக்கு வணக்கம். வணக்கம், நன்றி. நல்லது, இத்தோடு இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.